அடிகொடியதன் ஒரு பூமை குளமிகு கரியது அடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. தினம் தினம் நம்ம ராசி பலன் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் சார் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் சார். இந்த விஷயத்துக்காக என்ன இந்த ஆன்மீக தகவல் நாங்கள் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துருக்கு. ஆன்மீக தகவல் நாங்கள் கடைபிடிக்கிறோம் சார். பாதியிலேயே தடைப்பட்டு இருக்க ஆன்மீக தகவல் நாங்கள் தொடர்ந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஏதாவது தடங்கள் வந்துடுது சார். இது ஏன் எங்களுக்கு இருக்குது? நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பேர்த் ஹாரஸ்கோப், நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிற்சில தடைகள் தான். நம்ம இதில் நிறைய மாவட்டங்களில் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய ஜோதிட மாணவர்கள் சிறந்ததாக ரொம்ப அழகாக நம்ம பலாபலன்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இன்றைய தினத்துக்கு நேற்று கேட்ட கேள்வி, கங்காதரன் என்று நாமத்தை கொண்ட தெய்வம் உங்களுக்கே தெரியும், பரமேஸ்வரர் சிவபெருமான். ஏன்னா தன்னுடைய ஜடாமுடியில் கங்கையே வைத்திருக்கார். நீங்கள் நிறையா பேர் காசிக்கு போனவா கங்கையில் ஸ்நானம் பண்ணவாளுக்கு தெரியும் அந்த இடத்துல எப்படி அந்த சிவன் வந்து ஆட்கொண்டுருக்காரு. பாபங்களை போக்கக்கூடியது இந்த நாமத்தை ஜபிச்சாலே போதுமா, கங்காதரன் என்ற நாமத்தை கேட்டாலே போதுமா, அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. சரி, இன்றைய தினத்திற்குண்டான அற்புத கேள்வி, பொதுவாக பார்த்துட்டேன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்கு. அந்த ஒன்பது கிரகத்தில் விசேஷமான கிரகம்னா சார் சுக்கரன் சார். சுக்கரன் தான் நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கரன் பணத்துக்கு அதிபதி, திருமண விஷயத்துக்கெல்லாம் சுக்கர பகவான் தான். ஆக இந்த சுக்கர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை வருஷம், சுக்கர தசைங்கிறது எத்தனை வருஷம், நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய காடு இருந்தது, அந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டேன்னா சிங்கம். அந்த சிங்கம் எப்பவுமே பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன மிருகங்களை பார்த்தா பெருசாக இல்லை, அதை சுற்றி எப்போவுமே எலி இருக்கும். சரி, இது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அந்த எலிக்கும் வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. எலி பார்த்த உடனே எப்போவுமே சிங்கத்தை கண்டா பயப்படும், ஆனால் நண்பராக மாறிடுது. இப்படி ஏறி அப்படி ஓடுறது, அப்படி ஏறி இப்படி ஓடுறது அப்படின்னு இருந்துகிட்டு இருந்துதான். அப்போது எப்போவுமே சிங்கத்துக்கிட்ட இந்த எலி கேட்டு தான், நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டுடுவேன், எல்லாத்தையும் பார்த்து சாப்பிட்டுடுவேன், ஆனால் என்னை மட்டும் ஏன் விட்டுருக்கே, உன்ன என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்குது, என்னமோ தெரியல, சில சமயங்கள் உன்னை ஒரு தள்ளி தள்ளி ஒரு அமுக்கு அமுக்குன்னு தோணுனா கூட எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னான். அப்போது மற்ற சிங்கங்கள்லாம் சேர்ந்துருத்தான், எப்போவுமே நம்ம தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும், இதெல்லாம் நீ வளர விடக்கூடாது, அதை கொண்டுடு அப்படின்னு சொல்ல, இது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கார்னரில் மனசில் நினச்சிட்டு எப்போவுமே அதுக்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தான். இந்த வேடை என்ன பண்ணுறான், சான்ஸ் கிடைக்கும் போது சரியாக இந்த சிங்கத்தை படி வாங்கணும்னு சொல்லிட்டு சிங்கத்தை நேராக ஒரு வலையெல்லாம் பின்னி கரெக்டாக அந்த சிங்கையை வளர்த்து வலைக்குள்ளே சிக்க வச்சுட்டான். ஒரு நாளாவது இந்த சிங்கம் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் கர்ஜிக்குது, கத்துது, என்ன பண்ணோன்னே தெரியல, ஆ ஆனு கத்துது. சரியாக அந்த எலி பக்கத்தில் வந்து தான் வலையை அழகாக கட் பண்ணிச்சான். கட் பண்ணி விட்டு சிங்கத்தை வெளியில் கொண்டு வந்து தான் சாயந்தரம் வந்து வேடன்னு பார்க்குறான், வலையெல்லாம் கட் பண்ணியிருக்கு, சிங்கம் வெளியில் வந்துடுது. அப்போ அந்த சிங்கம் ஒரு சமயம் நினச்சிதான், மற்ற சிங்கங்கள்கிட்ட சொல்லுதான், என்றைக்குமே நம்ம எல்லாத்தையும் பகைமையாக பதிச்சுட்டு இருந்தோம், இப்படி தான் நமக்குன்னு சில ஆட்கள் வேணும், அந்த ஆட்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள், ஒருத்தரை சாதாரணமாக என்றைக்குமே இட போடக்கூடாது, சிறிய விஷயம் கூட பல் குத்த உதவும், சாதாரண ஆள் கூட மிகப்பெரிய நிலைமைக்கு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா சக்ஸஸ் ஆகும்னு சொன்னோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க, எத்தனையோ பேர் நம்ம கூட இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணோம்னா அவங்க இன்னும் அடுத்த நேரம் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துலேயும் உங்களை நினச்சிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளை என்கரேஜ் பண்ணுங்கள், மற்றவா அவங்களுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் பட்ட துன்பங்கள் அவங்க படக்கூடாது, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு கை கொடுக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக இறைவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பான்னு சொல்லி நீங்கள் குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/9/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 18 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, 9:40 வரை. பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி பிரதமை, 12:29 வரை. பின்பு விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஆயில்யம் மகம்.
நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சாதாரணமாக பிரதமை இருக்கும்போது நம்ம சில நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துப்போம், எதையும் பெருசாக பண்ண மாட்டோம். த்விதி மத்தியானத்துக்கு மேலே வருது, உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. பூரட்டாதி நட்சத்திரம், இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். நீங்கள் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறதா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு. சரி, இன்றைய தினம் 12 ராசிக்கு எப்படி இருக்குது சார், எனக்கு எப்படி இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரம் எனக்கு நல்லா இருக்கா, இன்றைய டேலோடு எனக்கு நல்லா இருக்கா, அதைத்தான் பார்க்க போகிறோம். உங்கள் ராசி பலன். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் டிசிஷன், ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுவேன், டிசிஷன் எடுக்கிறது. சரி, இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அப்படி அதை ஜெயிக்கணும். நிறைய விரயங்கள் ஆகும்போது பாரு, எவ்வளோ லாசஸ் ஆகுது, எவ்வளோ பணம் விரயமாகுது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முக்கியமான ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பாராட்டுதல் வந்து குவியும், உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு சில விஷயங்கள் நோக்கி டென்ஷன் ஆகவே, கொஞ்சம் நேரத்தில் எதுக்கு டென்ஷன் ஆகும், இனிமேல் டென்ஷன் ஆகப்படாது, நம்ம எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குடும்பத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, படிப்புலையும் சரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெரிய அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு குவியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து யோசிச்சுன்னு இருக்கோம். அதில் 4 பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறா, ஒரு 4 பேர் வந்து உங்களுக்கு ஆப்போசிஷனாக பேசுகிறா. அப்போ சப்போர்ட்டிவாக பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப பாராட்டுதல் சொல்லும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாயிருது. தப்பாக சொல்லும் பொழுது சே இவா என்னடா என்ன தப்பாக சொல்கிறது, ஆனால் அந்த தப்பை சுட்டி காண்பிக்கிறவர்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ளஸ் அண்ட் மைனஸை சுட்டி காமிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸை பார்த்து எது நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சேன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இவா பேசுகிறது நம்மளுக்கு தொல்லையாக இருக்குது, இவா பேசுகிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிக்காத. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு, சின்ன வயசில் படித்தது விளையாண்டது இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, இன்றைக்கி நிறைய தொழிலை பற்றி தான் பேசுவேன். நிறைய தொழிலில் இது பண்ணும், அதை பண்ணும், டெவலப் பண்ணும், சக்ஸஸ் பண்ணும், அதை பண்ணும், இப்படி நிறைய விஷயங்கள் பேசக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபோட்டோகிராஃபராக இருந்துருக்கிறவா, அதே சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கோம், அட்வொகேட்டாக இருந்துருக்கோம், காவல்துறையில் பணியாற்றின் இருக்கிறோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படுத்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் லெவல் நான் போன நினச்சிருக்கிற வாழ்க்கையில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் வருமானு எதிர்பார்த்த வாழ்க்கு வாய்ப்புகள் கூடி வரும், முயற்சிகள் இருந்தால் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள் உங்கள் கூடவே இருந்துட்டு பின்னாடி வேறு விஷயங்களை பேசுவா, அதனால் யார்ட்டையும் பார்த்துட்டேன்னா நெகட்டிவான தன்மைகளை பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிற நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருந்துருக்கும். தந்தையாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலைகள் நிறைய எடுத்து போட்டதுக்கப்புறம் அத்தனை வேலை இருந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் அப்பப்போ சில சஞ்சலம் சலனங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இருப்பினும் நம்ம தான் செஞ்சாகணும், நம்ம தான் குடும்பத்து ஓடியாகணும், நம்ம தான் எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு நாள் இருக்கிற போல் 200 நாள் இருக்கிறது கிடையாது. நம்ம யார்ட்டையாவது நல்லது பேசணும், கெட்டது பேசணும், ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிறாளே. சொந்த பந்தங்கள்னா யார், மற்றவா யார், இவா யாருங்கிறதை தெரிந்து கொள்ள, கஷ்டகாலம் வரும்போது தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்னு சொல்லுவாள். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு இல்லை, அதனால் திருப்பியும் எல்லா விஷயங்களும் புதுசாக பார்க்க வேண்டியது கிடையாது. கடகராசி என்பர்களுக்கு எக்ஸாமில் நல்லா வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் புதுசாக சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நடக்காத சில வியாபாரங்கள் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிலம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டெல்லாம் நம்ம நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடும், சில நேரங்கள் நமக்கு தடைகளாகிடும். இன்றைக்கி நிறையா பார்த்துட்டேன்னா கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்துலையும் சிம்மத்தில் மக நட்சத்திரத்துலையும் இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள் தட்டி தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம். நல்லது தான், ஏன்னா பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை அவசரப்பட்டு பண்ணி அதில் ஏதாவது சிறு சிறு தடங்கள் வந்ததுன்னா அதனால் 1-4 முறை வீட்டில் யாராவது ஏதாவது சொல்கிறா,
இந்த பண்ணாத அப்படினு சொல்றா உடனே அதை கேட்டுக்கணும் ஏனா சில நேரம் நம்ம கவனத்துக்கு அது தப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா அதனால முயற்சிகள் பண்ணும்போது பிரயாணங்கள் பண்ணும்போது இன்னைக்கு மகா நட்சத்திரத்துல இருக்கவா ஒரு நாள் கழிச்சு தள்ளி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு எதினா முக்கியமான கையெழுத்து போடும்போது கூட அப்படிதான் சில காரியத்துக்காக நம்ம அவசரப்பட்டு சில மருந்துகள் எடுத்துப்போம் நம்ம பார்த்துட்டோம்னா உடம்பு வலி டக்குன்னு ஒரு மருந்து எடுப்போம் திருப்பி தலைவலி ஒரு ஒன்று மருந்து எடுப்போம் அந்த மாதிரி நிறைய மருந்துகளுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறதோ இல்லை உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் பார்த்துட்டோம்னா நம்ம எல்லா காரியங்களும் நமக்கு பின்னாட்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இப்போ சில யோசனைகளை நிதானமாக செஞ்சிட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே சில விஷயங்கள்லாம் ரொம்ப அன்பான ரொம்ப பாசமானவாளை சந்திச்சேன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் ஒரு நிம்மதி வரும்ப்பா பேசினாலே எனக்கு ஒரு நிம்மதி வரும் அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப அன்பான பாசமானவளை சந்திக்கிறது பேசுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி அடையணுங்கிற முயற்சி இப்போ ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய முயற்சியை லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் பிரச்சனை இருந்த வாழ்க்கை சுமூகமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சில நேரங்கள் உங்களை எதிர்த்து பேசலாம் அவட்ட கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துட்டேன்னா போதும் திருப்பி ஐயோ நாம தான் தப்பு பண்ணிட்டோம் கோச்சுன்னு பேசினோம் உங்ககிட்டே சாதாரணமாக பேசுவேன் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துலாராசி என்பர்களே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு கை கொடுக்குண்டானதாக இருக்கும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாறுது இதை விட நெக்ஸ்ட் போஸ்டிங் கொடுக்குறா அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஆனால் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அப்படிங்கிற அலைச்சல்கள் திரும்பி ஆரம்பிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் நிறைய பேர்கிட்ட ஃபோன் பேசி நிறைய காரியங்கள் இன்றைக்கி தினத்தில் ஓடக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சில பேர் நன்னா பேசுவார் சில பேர் எதிர்த்து பேசுவார் ரெண்டையும் எடுத்து பேர் அதில் உங்களுடைய நிறைய யோசனையை வைத்து இந்த காரியத்தை வெற்றி கொள்வோம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே விருச்சிகராசி நேயர்களே ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பேசி ஆகாதது மௌனமாக இருந்து அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிகழ்த்துவேன் சில பேர்கள் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா உங்கள் முன்னாடி நல்லா பேசுவா பின்னாடி வேறு மாதிரி பேசுவா அத்தனையும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன் மேல் படிப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண்கள் ஆன்லைன் சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறது உதாரணத்துக்கு பார்த்துட்டா யூடியூப்பில் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் கொடுத்து அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது நான் வந்து சாரீ சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி துணிமணி சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன் ஒரு பொட்டிக் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கு இந்த மாதிரி காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகளாகும் எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பொலிட்டிக்கலில் இருக்கிற வாழ்க்கை நிறைய பேர் புகழ் புதிய பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்பரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குறது ரொம்ப நாள் தடங்கள் இருந்த விஷயத்தை உங்களுக்கு அனுகூல்யப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய போராட்டத்தில் இருந்தவா அந்த போராட்டத்திலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாலோ எல்லோரும் நான் குத்திகிட்டே தான் இருக்கா நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாலும் எனக்கு திருப்பி எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா நல்லது சொல்கிறையோ இல்லை கெட்டது சொல்லிகிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது தப்பே கிடையாது உங்களால் முடிஞ்ச கடமைகளை செய்யுங்க பலனை எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா இறைவன் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுமாதிரி நிறைய கற்று தெரிந்துப்பில் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டதுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமேல் நிறையா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய நல்ல சிந்தனைகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்ட வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களோட வேலை இடத்துல உங்களுக்குன்னு சில மதிப்பு மரியாதை வச்சுருப்பேர் சில பேர் அதை நெசுக்கலாம்னு நினைப்பா ஆனாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துட்டுருப்பேன் ஜாதகத்தை பார்க்குறதா வாழ்க்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை பெறக்கூடியதாக இருந்துருக்கும் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் முடிந்த வரைக்கும் போராடி பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்
நிறைய நல்ல காரியத்துக்காக இருந்துட்டுருக்கக்கூடியதாக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க ஆளுக்கு அனுகூலியம் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வேற நாட்டுக்கு மாறணும் நினைச்சுட்டு இருக்க ஆளுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம எடுத்த உடனே சட்டுன்னு முடிஞ்சு ஒரு சில காரியங்கள் நிதானமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இப்படி நிதானமாக நடக்கிறது, எதனால் இப்படி தடங்களாகுது, அப்போ பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக உதவி செய்வார். ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா செலவு வைக்கிறதுக்குண்டானதாக இருப்பான். சரி, என்னடா இது இப்படி ஆயின்னு இருக்க செலவு அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் நல்லதுக்கு தான். சில காரியத்துக்காக விரையம் பண்ணுறது, சுப காரியத்துக்காக விரையம் பண்ணுறது தப்பே கிடையாது. வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள், திருமணம், சீமந்தம் போன்ற விஷயங்களை பற்றி பேசுவேன். அதே யாராவது ரொம்ப நட்பானவா, ரொம்ப சொந்த பந்தத்தில் யாருக்கா முடியல, ஏதாவது ஒரு உபாதை அப்படின்னு சொன்னால் அதையும் நினச்சி அப்பப்போ வருத்தப்படக்கூடியதாக இருந்துருப்பேன். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மையாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேலன்ஸ்டாக நடக்கக்கூடியதாக இருக்கும். என்ன சார் எல்லோரும் நல்லா பலன் சொல்கிறா, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கிறது கிடையாது, எல்லோரும் நல்லா பலன் சொல்கிறா இருந்தாலும் எனக்கு நிறையா தப்பி போகிறது. ஏன் அப்படின்னா நம்ம பிறப்பு ஜாதகத்தில் அந்த மாதிரி சில தடைகள் என்பது இருக்கும். இருப்பினும் இத்தனை காலகட்டம் உங்களுக்கு யாராவது பின்னாடி இருந்து செயல்பட்டால் இல்லை, நீங்களாக தான் முன்னேறியிருக்கீள். அப்போ நல்லது கெட்டது எல்லாமே நீங்களே பார்த்துருக்கீள். அதனால் பெரிய விஷயங்கள் என்ன பாடங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை கற்பித்துக் கொடுத்தது. அதே பாடம் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்குது. யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசப்படாது, இவா சரியான வாழை, இவா வந்து நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது வேலை செய்கிற அப்படி பார்த்து 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 பேசக்கூடியதாக இருந்துருக்கும். சிறுப்பையான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம் பார்க்க போறோம். ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம் நிறைய பேருக்கு உபயோகரமா இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டேன்னா, சார் நீங்க சொன்ன அந்த சிவலிங்கத்தை வச்சு பில்வத்தை வச்சு பூஜை பண்ண ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு சார், எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடைச்சது. இதே மாதிரி என் லைஃப்ல வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க ஏதேனும் சொன்னா ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கும். பொதுவாக பார்த்துட்டோன்னா சட்டுன்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் மகேஸ்வரன், அதாவது பரமேஸ்வரன். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தூண் மாதிரி. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா சூரியன் என்பது ஒரு ஜாதகத்துக்கு பிரதானமாக, சந்திரன் என்பது சிந்தனை காரகன்னு சொல்லுவாள், அதுமாதிரி செவ்வாய் பூமி காரகன்னு சொல்லுவாள், புதன் வந்து வித்யா காரகன்னு சொல்லுவாள், குரு வந்து சுபகாரகன்னு சொல்லுவாள், சுக்கரன் வந்து விவாக காரகன்னு சொல்லுவாங்க, சனி பார்த்துட்டோம்னா தர்ம கர்ம காரகன்னு சொல்லுவாள், ராகு அகோர காரகன், கேது ஞான காரகன். அப்போது ஒரு கிரகத்தை கூட அதில் விட முடியாது. அப்போது 9 கிரகங்களும் எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது. ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக பிராயசத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராயசத்தம் பண்ணும்போது நவக்கிரக சாந்தி அடையும், அதுதான் ரொம்ப அற்புதமான சிந்தனை. சரி, இன்றைக்கி அந்த நவக்கிரக பிராயசத்தம் எப்படி நம்ம பண்ணுறது. வரத்தை கொடுக்கக்கூடியவர் மகேஸ்வரன்னு சொன்னேன். சரி, இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கணும், சிவலிங்கத்தையோ இல்லைன்னா பரமேஸ்வருடைய படத்தையோ வச்சுக்கணும். இல்லை சார் நாங்கள் வந்து வீட்டில் வந்து மகாவிஷ்ணுவை தான் வேண்டுவோம், தாராளமாக மகாவிஷ்ணுவை தாராளமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை, தும்பைக்கு ஆழ்வார் அவருக்கு பூஜையை பண்ணி முடிச்சுட்டது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சுவாமிக்கு பூஜையை பண்ணுறது, சுவாமிக்கு உண்டான நாமங்கள். இப்போ மகாவிஷ்ணுனா கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணுவா, மதுசூதனா, திருக்குமா, வாமனா, சீதரா, ரிஷிகேஷ, பத்மநாபா, தாமோதரா, இல்லைனா அச்சுதா, அனந்தா, கோவிந்தான்னு மகாவிஷ்ணுவுக்கு. சிவபெருமானுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவாயனமா, சசிசேகராயனமா, சம்போ மகாதேவாயனமா, தேவதேவாயனமா, சர்வேஸ்வராயனமா, மகாரூபாயனமா. இப்படி சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம் தான் அஷ்டோத்திரம் படிக்கலாம், இல்லைன்னா நமசிவாய நமசிவா நமசிவாயன சுவாமி சுவாமிக்கு 16 முறை அர்ச்சனையை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு பெரிய வாழையலை, ஒரு 2 வாழையலை எடுத்துக்கோங்க. 2 வாழையலை எடுத்துகிட்டு கீழே பார்த்துட்டோம்னா அதுக்குண்டான வஸ்திரம், வஸ்திரம்னா என்ன, துணி. அதாவது சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு, சந்திரனுக்கு பார்த்துட்டோம்னா பழுப்பு வெள்ளை, அதுமாதிரி செவ்வாய்க்கு வந்து சிகப்பும், புதனுக்கு வந்து பச்சையும், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா குருவுக்கு மஞ்சளும், அதே போன்று சுக்கர பகவானுக்கு வெண்மையும், சனீஸ்வரருக்கு கருநீளமும், ராகுவுக்கு கருநீளமும், அதே மாதிரி கருப்பு அல்லது ப்ளூ கலரும், கேதுவுக்கு மல்டி கலர், எல்லா கலர்களும் சேர்ந்தது. இதை வச்சு வஸ்திரமாக வச்சுக்கணும். மேலே அதுக்குண்டான தானியங்களை வச்சுக்கணும். தானியத்தை வச்சுட்டு ஒவ்வொரு மேலேயும் ஒவ்வொரு தேங்காயை வச்சுக்கணும். சந்தனம், குங்குமம் வச்சுக்கோங்க. சந்தன குங்குமத்தை வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து பொறிச்ச புஷ்பங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் உதிரி புஷ்பமாக கையில் வாங்கிக்கோங்க. அந்த உதிரி புஷ்பமாக வாங்கி
கோளர் பரிகம், அதாவது கோளர் பதிகத்தை முழுசாக வாங்கிக்கோங்க. கோளர் பதிகத்தை முழுசாக படித்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அர்ச்சனை. அது மாதிரி சூரிய பகவான், எனக்கு மந்திரம் தெரியல, ஓம் சூர்யாய நமஹ, ஆதித்யாய நமஹ, பாஸ்கராய நமஹ, இப்படி சூரிய பகவானுக்கு, அடுத்தது சந்திரனுக்கு, இப்படி 16 முறை, அதாவது கோளர் பதிகத்தை முழுசாக ஒரு தடவை படித்து, அதுக்கப்புறம் 16 முறை அந்த கிரகத்துடைய பெயரை உச்சரித்து புஷ்பத்தை போட்டதுக்கப்புறம் தூபம், தூபம்னா ஊதுபத்தி சாம்பிராணி காண்பித்து வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணும். அதுக்கும் தனித்தனியாக வெத்தலைப்பாக்கு வச்சா இன்னும் ரொம்ப விசேஷம். நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீபாரணம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு ஜாக்கெட் பிட்டோடு சேர்ந்து யாருக்கா தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தானம் கொடுக்குற அந்த நைவேத்தியத்தோடு சேர்ந்து தானம் கொடுக்கறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு தானம் கொடுக்கறனா கோயிலில் கொண்டு போய் நவகிரகத்துக்கு ஒவ்வொரு நவகிரகத்துக்கிட்டையும் அச்சகர்த்தை சொல்லி அங்கே வச்சுடலாம். இப்படி வச்சுட்டு இதை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணலைன்னா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். தொடர்ந்து 9 மாதங்களுக்கு மேலே பண்ணும்போது இன்னும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு பண்ணாதீங்க, சொந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணாதீங்க, மற்ற நாட்களில் தாராளமாக பண்ணலாம். இந்த பிராயஷ்சித்தம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு மேலே பரமேஸ்வரர் அல்ல மகாவிஷ்ணு வச்சு பூஜை பண்ணும்போது சட்டுன்னு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடும். நவகிரகங்கள் தோஷங்கள் நீங்கும், மனசில் நிம்மதி பெருகும். மீண்டும் நாளை உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.